அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் கலை. இன்றைக்கி ஒரு தெரிக்க விடுற ஒரு நியூஸு, நம்ம லாகவா ராலன்ஸ் அவர்கள் ஒரு ட்வீட் போட்டிருக்காரு நம்ம தலைவரை பற்றி. சும்மா தெரிக்க விட்டுருக்காரு பாருங்கள். இந்தியாவிலேயே எதிர்மறை இல்லாமல் யாரையும் காயப்படுத்தாமல் கட்சி தொடங்க முடியும் என்றால் அது ரஜினிகாந்தாக மட்டுமே இருக்க முடியும் அப்படின்னு போட்டு தெரிக்க விட்டுருக்காருங்க நம்ம தலைவரின் வெறியர். நமது ஆன்மீக அரசியல் ஸ்டார்ட் ஆகி போச்சுன்னு தான் சொல்லலாம். இப்போ பாருங்கள், வச்சு அடித்து நுறுக்கியிருக்காங்க. இன்னொரு ஆள் நம்ம ராஜகோபாலன் சார், அவர் அரசியல் விமர்சகர், அவர் போட்டிருக்காரு ஒரு ட்வீட்டு. நம்ம சொல்கிற பாருங்கள், அதாவது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் டு லான்ச் பொலிட்டிக்கல் பார்ட்டி இன் நவம்பர் இன் தமிழ்நாடு. ஆம்பிஷியஸ் ஸ்பிரிச்சுவல் பொலிட்டிக்கல் மே எண்ட் திராவிடன் கல்ச்சர். ஏ மெகா ஆக்ஷன் டு பிஹைண்ட் ஆன் மகாத்மா காந்தி பர்த்டே. ரஜினி ஸ்பிளிட் ஓட்ஸ் ஆஃப் டிஎம்கே ஏடிஎம்கே. அவர் அது வந்து கோட் பண்ணியிருக்காரு. அறிவாலயம் அப்புறம் வந்து ஏஐஏடிஎம்கே அபிஷியல் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் தெரிக்க விட்டுருக்காரு பாருங்கள். அது என்ன சொல்கிறாருன்னா, இவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வந்து நவம்பரில் கட்சி ஆரம்பிக்க போகிறாரு. அது வந்து ஸ்பிரிச்சுவல் ஆன்மீக அரசியல். இந்த ஆன்மீக அரசியல் வந்து இந்த திராவிட மாயையை ஒழிச்சு கட்டப்போகுது. திராவிட மாய, இந்த திராவிட மண், இந்த வெங்காய மண்ணெலாம் சொல்லிட்டு இருந்தாங்கல்ல, அந்த வெங்காய மண்ணெல்லாம் வெறுத்து கட்ட ஆன்மீக அரசியல் வந்துடுச்சு. இனிமேல் ஆன்மீக அரசியல் தான் ஜெயிக்கும்ன்ட்டு அவர் உறுதியாக சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் வந்து மெகா ஆக்ஷன் பிஹைண்ட் நம்ம காந்திஜி பிறந்த நாள், அந்த காந்தி ஜெயந்தியில் நம்ம பொலிட்டிக்கல் ஆட்டம் ஸ்டார்ட் ஆகுது. நம்ம ஆன்மீக ஆட்டம் ஸ்டார்ட்னு தான் சொல்லலாம். அதுக்கப்புறம் அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஏடிஎம்கே டிஎம்கே ஓட்டு ஸ்பிளிட்டட் ஸ்பிளிட் ஆகிடும்ன்றாரு. ஓட்டெல்லாம் பிரிய போது அதுக்கப்புறம் அவர் ஒரு அவர் கோட் பண்ண இது தான் ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது, சூப்பராக இருக்குது. அது வந்து அறிவாலயத்தை கோட் பண்ணியிருக்காரு. அப்புறம் ஏஐஏ டிஎம்கே அபிஷியல் அப்படின்னு கோட் பண்ணியிருக்காரு. இது எது எப்படி வேணால் எடுத்துக்கலாம். எது எப்படியோ நம்மளுடைய ஆன்மீக அரசியலில் சும்மா அல்லு கிளப்புது மற்ற அரசியல்வாதிகள்லாம், அதுதான் உண்மை. இது நடந்தே தீரும். எது எப்படியோ நம்ம பட்டையை கிளப்ப போகிறோம், அது மட்டும் உண்மை. 2021 தலைவருடைய ஆன்மீக ஆட்சி மலரும் என்பது உறுதி, உறுதி, உறுதி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லாருக்கும் மிக்க நன்றி, நன்றி, நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ண அன்பு நெஞ்சங்களுக்கு நான் நன்றி சொல்லிக்கிட்டே இருப்பேன். ரொம்ப நன்றி ப்ரோஸ், ரொம்ப நன்றி. வணக்கம்.